Hello everyone, I'm Kavishali from the Madras Girls College. I'm Nishalini from the Madras Girls College. இதுல வந்து நாங்கள் கேட்டகரிஸ் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து ஹோம் பேஜ், பள்ளி பற்றி, அங்கே கல்வியாளர்கள், செய்தி, சாதனைகள், கிளப்கள், கேலரி, அங்கே கண்டெக்ட். மூவப்பு பக்கம் எடுத்தோம்னா இதுல வந்து கீழே ஸ்கூலோட போட்டோஸ் போட்டிருக்கோம். அதில் வந்து கீழே போனோம்னா ஸ்கூல் மேப்புன்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணினா ஸ்கூல் மேப் வந்து ஒன்று ஆகும். ஆட்டோமேட்டிக்காக கூகுளில் போயிட்டு எங்களோட ஸ்கூல் லொக்கேஷன் காட்டும். இங்கெல்லாம் வந்து கீழே இருக்கோம்டா. கீழே வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணினோம்டா டீம் மெம்பர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருக்கா. இங்கெல்லாம் வந்து நியூஸ் அண்ட் ஹைலைட்ஸ், செய்திகள் மற்றும் சிறப்பம்சம் இருக்கு. இதுல வந்து நாங்கள் மூன்று நியூஸ் கொடுத்துருக்கோம். கிரேட் ஒன் டீச்சர்ஸ் டு கெட் இங்கிலீஷ் ட்ரைனிங், அங்கே அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணினோம்டா அந்த நியூஸ் டீடைல்ஸ் எல்லாம் வரும். இங்கால வந்து கண்டெக்ட் அஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கால வந்து யூஸ்ஃபுல் லிங்க், எங்களோட வெப்சைட் டெவலப்மெண்ட் டீம். எங்களோட பள்ளி பற்றின்றதை கிளிக் பண்ணும்போது வரலாற்று மற்றும் மரபுகளுக்குள்ள வரலாறு, நிறுவனர்கள் இப்படி வருது. அடுத்து கல்வியாளர்கள், பாடத்திட்டம், நிர்வாகி, கல்வி ஊழியர்கள், மாணவர் செயல்திறன், சேர்க்கை. பாடத்திட்டம் என்ற கேட்டகரிக்குள்ள முதன்மை பிரிவு, இரண்டாம் பிரிவு. நிர்வாகி, மேலாண்மை அமைப்பு, மேலாண்மை குழு. கல்வி ஊழியர்களுக்குள்ள முதன்மை, முதல்வர், துணை முதல்வர், பயிற்சி ஊழியர்கள், கல்வி அல்லாத பணியாளர்கள். செய்திக்குள்ள வந்து மூன்று டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம், அதுக்குள்ள நியூஸ் இருக்கு. எஜுகேஷனை பத்தின நியூஸ் அது. சாதனைகள், அச்சீவ்மெண்ட் வந்து ஸ்கூலால என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் எடுத்திருக்கோம்ன்ற ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ். அதுல வந்து கேட்டகரிஸ்ல வந்து அகாடமிக் அச்சீவ்மெண்ட், ஸ்போர்ட் அச்சீவ்மெண்ட், நான் அகாடமிக் அச்சீவ்மெண்ட். இதுல வந்து சாதனைகளுக்குள்ள நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி அவார்ட் எடுத்திருக்கோம் 2020ல். சிங்கமணி டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட். அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் எடுத்தோம்னா அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸை கிளிக் பண்ணும்போது அதில் வந்து கல்வி சார்ந்த சாதனைகள் வருது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங் காம்படிஷன்ல எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்த 2022ல எடுத்த அவார்ட். உங்களோட கிளப்கள் ஸ்கூல்ல இருக்கிற கிளப் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன்று இன்டரெக் கிளப், என்வாயன்மெண்ட் கிளப், வெப்சைட் டெவலப்மெண்ட் டீம், ஐடி கிளப்,
கவுட்டு இங்கிலீஷ் லிட்டரரி அசோசியேஷன். ஒவ்வொன்று கிளிக் பண்ணும்போதும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வருது. முதலாவது வந்து இன்டரெக்ட் கிளப்பை வந்து கிளிக் பண்ணினோம்டா, இதுல வந்து எங்களோட ஸ்கூல்ல இன்டர் கிளப் பத்தி நடந்த மீட்டிங் அந்த டீடைல்ஸ், அதுல கேலரி போட்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய கிளப் பத்தி எங்க ஸ்கூல்ல இருக்கிறத பத்தி இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரிவா நிறைய டீடைல்ஸ் கிடைக்கக்கூடியதா இருக்கும். அடுத்ததாக கேலரி, அது அந்த கேட்டகரிக்குள்ள போய் பார்த்தோம்டா, கேலரிக்குள்ள போய் பார்க்கும்போது எங்க ஸ்கூல்ல நடந்த நிறைய இவெண்ட்ஸோட போட்டோஸும் கேட்டகரிஸ் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள கேலரிக்குள்ள அவர் ஸ்கூல்ஸ் அச்சீவ்மெண்ட், ஸ்கூல் பேண்ட், இங்கிலீஷ் ஃபெஸ்டிவல் ப்ரோக்ராம்ஸ் சொல்லி இதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் கிடைக்கக்கூடியதா இருக்கும். அதான் முதலாவது அவர் ஸ்கூல் போட்டோஸ். அவர் ஸ்கூல் போட்டோஸ்க்குள்ள எங்க ஸ்கூல்ல என்னென்ன இருக்கு, எங்க ஸ்கூல பத்தி நீங்க இதுலயே பாத்துக்கலாம், அவ்வளவு நிறைய போட்டோஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸ்குள்ளயுமே பார்க்கும்போது ஒவ்வொன்ன பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி அடுத்ததா கான்டாக்ட். கேலரிக்குள்ள நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, அதுல வந்து அடுத்த கேட்டகரியை கிளிக் பண்ணும்போது அடுத்த போட்டோஸ் வரும். முதலாவது மை போட்டோஸ் பார்த்தாங்க, செகண்ட் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு, அங்கால ஸ்கூல் பேண்ட், இங்கிலீஷ் ஃபெஸ்டிவல். ஸ்கூல் பேண்டை கிளிக் பண்ணும்போது ஸ்கூல்ல பேண்டை பத்தின போட்டோஸ் எல்லாம் வருது. இந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்ண பேண்ட் பாக்ஸ், பேண்ட் போட்டோஸ் எல்லாம் இருக்கு. இதுலயே நீங்க எங்க பேண்ட பத்தி நிறைய தெரிஞ்சு கொள்ளலாம். மூணாவது கேட்டகரியை வந்து கிளிக் பண்ணும்போது அதுல வந்து இங்கிலீஷ் ஃபெஸ்டிவல் இருக்கு, அதை கிளிக் பண்ணினா எங்களோட ஸ்கூல்ல இங்கிலீஷ் ஃபெஸ்டிவலை பத்தின போட்டோஸ் எல்லாம் அதுல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இங்கிலீஷ் ஃபெஸ்டிவல்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணின ப்ரோக்ராம்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த போட்டோஸ் எல்லாம் இதுல இருக்கு. இதுல வந்து பிரைமரி செகண்டரி ரெண்டு ப்ரோக்ராம்ஸும் இருக்கு, டிராமா டெக்கரேஷன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரிக்கு போனோம்டா, நாலாவது வந்து ஸ்கூல்ல நடந்த ப்ரோக்ராம்ஸ் பத்தி கொடுத்துருக்கேன். ப்ரோக்ராம்ஸ் ஒரு கேட்டகரியில அதுல வந்து ஸ்கூல்ல நடந்த ப்ரோக்ராம்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த இமேஜ் எல்லாம் கொடுத்துருக்கா. இதுல வந்து டீச்சர்ஸ் டீடைல்ஸ், அவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணினது, ஸ்கூல்ல ஒலிவிழால நடந்த போட்டோ, அங்கால பார்ட்டிசிபேட் பண்ணின ஈவெண்ட் எல்லாம் அதுல இருக்கு. அடுத்த கேட்டகரி வந்து கான்டாக்ட். இதுல வந்து ஸ்கூல்ல எப்படி கான்டாக்ட் பண்ற அந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்கா. இதுல வந்து ஸ்கூல் போன் நம்பர், ஸ்கூல் இமெயில் அட்ரஸ், அங்கால ஸ்கூல் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கா. இதுல வந்து இமெயில் அட்ரஸ் வந்து கிளிக் பண்ணும்போது இமெயில் அட்ரஸ் வர்ற மாதிரி இருக்கு, ஹைட் பண்ணிருக்கு. இதுல வந்து trinkomtc@gmail.com ஸ்கூல் இமெயில் அட்ரஸ். இதுல வந்து அடுத்தது வந்து கிளப்ஸ் பார்த்தோம்னா அந்த கிளப்ஸுக்குள்ள தனித்தனி டீடைல்ஸ் கொடுத்துருக்கா. இதுல வந்து பள்ளி பற்றின விடயத்தை பார்ப்போம். அதுல வந்து வரலாற்று மற்றும் மரபுகள், நிறுவனர்கள், கடந்த அதிபர்கள். அதுல வந்து வரலாறுல போகும்போது எங்க ஸ்கூல பத்தின டீடைல்ஸ் உங்களால பார்க்கக்கூடியதா இருக்கும்.
இதுல எங்க ஸ்கூல் எப்ப தொடங்கப்பட்டது, இப்ப எத்தனாவது வருஷம் போய்கொண்டிருக்கு, யாரு தொடங்கினது, இப்படி நிறைய டீடைல்ஸ் இருக்கு. எங்க ஸ்கூலோட போட்டோ கூட இதுல கொடுத்துருக்கேன், உங்களால பார்க்கக்கூடியதா இருக்கும். அடுத்த கேட்டகரியா வந்து நாங்க கடந்த அதிபர்கள் கொடுத்துருக்கோம். எங்க ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அவங்க இருந்த ஆண்டு, யார் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், இதெல்லாம் நிறைய விஷயம் கொடுத்துருக்கேன், உங்களால பார்க்கக்கூடியதா இருக்கும். அடுத்த கேட்டகரி அடையாளத்துக்கு போனோம்டா. அதுல வந்து அடையாளம், பார்வை மற்றும் பணி, பள்ளி பாடல், முகடு மற்றும் குறிக்கோள், பள்ளி கொடி, பள்ளி வண்ணங்கள், சீருடை, ஹவுஸ் சிஸ்டம். அதுல வந்து இதுல இப்ப ஒரு ரேண்டமா ஒரு ஒரு ஆர்டிக்கல் எடுத்தோம்டா, பள்ளி பாடல் எடுத்தோம்டா, அதுக்குள்ள எங்க ஸ்கூலோட ஆன்தம் உங்களால பார்க்கக்கூடியதா இருக்கும். இதுல எங்களோட ஸ்கூல் ஆன்தம் ஃபுல்லா கொடுத்துருக்கேன், உங்களால இதை பார்க்கக்கூடியதா இருக்கும். அடுத்த இன்னொரு கேட்டகரி எடுத்து பார்த்தோம்டா, ஹவுஸ் சிஸ்டம். ஹவுஸ் சிஸ்டத்துல எங்க ஸ்கூல்ல இருக்க நாலு ஹவுஸ பத்தியும் போட்டிருக்கோம். அதுல வந்து எங்களோட ஸ்கூல்ல வந்து அருமை நாயகம் ஹவுஸ், எவரெஸ்ட் ஹவுஸ், கிரீன்வுட் ஹவுஸ், கார்டின ஹவுஸ். அருமை நாயகம் வந்து எல்லோ, எவரெஸ்ட் ரெட் ஹவுஸ், கிரீன்வுட் ஹவுஸ் கிரீன், கார்டின ஹவுஸ் ப்ளூ. இந்த டீடைல்ஸ் வந்து கலரோட கொடுத்துருக்கோம், என்னென்ன ஹவுஸ் இருக்குண்டு. இந்த ஹவுஸோட நேம்கள் வந்து எங்க பாஸ்ட் பிரின்சிபல்ஸோட நேம் தான் வச்சிருக்காங்க, அதை கூட உங்களால அந்த டீடைல்ஸ் கூட கொடுத்துருக்கேன், உங்களால பார்க்கக்கூடியதா இருக்கும். அடுத்த கேட்டகரி வந்து விதிகள். அடுத்து வந்து கல்வியாளர்களுக்குள்ள பாத்தீங்கன்னா, பாடத்திட்டம், நிர்வாகி, கல்வி ஊழியர்கள், மாணவர் செயல்திறன், சேர்க்கைன்னு இருக்கு. இதுல பிராண்டமா ஒன்ன கிளிக் பண்ணும்போது கல்வி ஊழியர்கள் எடுத்தா முதல்வர் அதுக்குள்ள போய் பார்க்கும்போது எங்க பிரின்சிபலோட டீடைல்ஸ் அதுல இருக்கும், உங்களால காணக்கூடியதா இருக்கும். இதுல வந்து பிரின்சிபல்ட போட்டோ கொடுத்துருக்கோம், மெதடிஸ்ட் கேர்ள்ஸ் காலேஜ். எங்களோட பிரின்சிபல்ட நேம் மிஸ் எஸ் ஜோன் தேவதாஸ். அங்கால வந்து பிரின்சிபல்ட மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்னும் கல்வி ஊழியர்களுக்குள்ளேயே சும்மா இன்னொரு ரேண்டமா கிளிக் பண்ணும்போது கல்வி அல்லாத பணியாளர்கள், அதாவது நான் அகாடமிக் ஸ்டாஃப். இதுல வந்து நான் அகாடமிக் ஸ்டாஃப்ட நேமும் அவங்களோட பொசிஷனும் கொடுத்துருக்கோம். இதுல இருக்க நான் எங்களோட ஸ்கூல்ல இருக்கிற நான் அகாடமிக் ஸ்டாஃப் எல்லாரையும் இதுல கொடுத்துருக்கோம். அடுத்ததாக பயிற்சி பெற்ற ஊழியர்கள், அதாவது எங்க ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ், அவங்கள பத்தின டீட்டெயில்ஸும் இதுல கொடுத்துருக்கோம். இதுல வந்து நேம் ஆஃப் த டீச்சர், அவங்க சப்ஜெக்ட், இன்சார்ஜ். இதுல வந்து அவங்களோட நேமும் கொடுத்துருக்காம், அவங்க என்னென்ன சப்ஜெக்ட் படிப்பிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காம், அடுத்த எந்த கிளாஸ் இது படிப்பிக்கிறாங்கன்னு போட்டிருக்காம் அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம். அவங்கள வகுப்பாசிரியர் என்னென்ன கிளாஸுக்கு கிளாஸ் டீச்சர்ஸா இருக்காங்கன்னு போட்டிருக்காம். அடுத்த கிளப்புக்குள்ள பாத்தீங்கன்னா விசேடமாக வெப் டெவலப்மெண்ட் டீம், அதாவது இந்த வெப் நாங்க பார்த்து கொண்டிருக்க நீங்க இந்த வெப்பை கிரியேட் பண்ணவங்க பத்தி போட்டிருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி போகும்போது அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரக்கூடியதா இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணும்போது அவங்களோட நேம் பொசிஷன் வரக்கூடியதா இருக்கு. இதுல வந்து எங்களோட டீச்சர் இன்சார்ஜ் நேம் கொடுத்துருக்கோம், அங்கால மெம்பர் ஆஃப் த டீம், கீழே வந்து அவங்களோட பொசிஷன் கொடுத்துருக்கோம். இவ்வளவு வந்து எங்களோட ஹோம் பேஜ்ல வந்து நாங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம், இன்னும் ஆட் பண்ணக்கூடியதா இருக்குது, டெய்லி நாங்க டெவலப் பண்ணி கொண்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வெப் கிரியேட் பண்றதுக்கு எங்களுக்கு பழக்கி தந்த நேரு சார் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க நன்றி சொல்லிக்கொள்றோம். இந்த ஒரு நல்ல ஒரு சான்ஸை கொடுத்து எங்களுக்கு இப்படி ஒரு வெப் டெவலப் பண்றதுக்கான அந்த டீச்சிங்கை கொடுத்த அவருக்கு ரொம்ப பெரிய நன்றிகள்.
இது அரேஞ்ச் பண்ணி தந்த வளையத்துக்கும் நன்றிகள். இது வெப் டெவலப்மெண்ட்களுக்கு எப்படி வெப்சைட் வந்து கிரியேட் பண்றேன்னு தெரியாம இருந்துச்சு, அவங்க சொல்லி தந்த இதை வச்சுக்கொண்டு செய்யும் போது இனிமேல் எப்படி வெப்சைட் எல்லாம் ஓபன் பண்ணணும்ன்ற விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த சான்ஸை கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சொல்றேன். அனைவருக்கும் நன்றி. முதலாவது வந்து இதுல வந்து எங்களுக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணினாங்க, சான்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே நன்றி சொல்றேன். தேங்க்யூ.